வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் பகவான் முன்னாடி அந்த ராத்திரி வர்ணனை ராத்திரி முடிஞ்சு அதாவது ராத்திரி முடியல ராத்திரியில சந்திரனுடைய உதயம் இங்கே வர்ணிச்சுருக்க சமுன்னமந்தி குட்டிலாயதாத்மா சசங்கலேகோதய திருஷ்ய கோட்டிஹி சேதோ லவனே பிரவீணா காமோத்தியதா காஞ்சன சங்குலேவ அந்த சந்திரன் வந்து அஷ்டமி இல்லையோ ஆஹ் இது இல்ல இல்லையா பூர்ணச்சந்திரன் இல்லையோ இல்லையோ ஜென்ரலி நம்ம வந்து காவியங்கள்ல பாக்கும்பொழுது பூர்ணச்சந்திரன் வர்ணனை நிறைய இருக்கும் அத வந்து வர்ணிக்கிறதுல என்னமோ அது ஒரு ஜென்ரலி வந்து ஏன்னா இப்போ இதுல பார்த்தோம்னா காவியத்தினுடைய லட்சணங்கள்ல வந்து ஆஹ் நகரார்ணவ சைல ருத்து ஆஹ் சந்திரோதய சூரியோதய இதெல்லாம் வந்து வர்ணனை உண்டுதான் ஆனா பல இடங்கள்ல வந்து சந்திரோதய வர்ணனம் பார்க்கும் பொழுது பூர்ணச்சந்திரோதயம் தான் வந்து நிறைய வர்ணனை இருக்கும் அது ஒரு ஆஹ் வித்தியாசம் ஆனா இங்க வந்து அஷ்டமிங்கிறதுனால இன் கீப்பிங் வித் தட் அவர் வந்து அந்த ஒரு ஒரு பெரச்சந்திரன் அந்த அர்த்த சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷேப்ப வர்ணிக்கிறார் சந்திரனை பத்தி சோ இது வந்து காமன் வந்து கையில ஒரு அஹ் இதை எடுத்துட்டு அருவாளை எடுத்துட்டு வெட்ட வரா மாதிரி இருக்கு அந்த சந்திரன் பாக்குறதுக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம் அடுத்ததுல இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் பலவிதமான அம்புகள்லாம் நீங்க வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பார்த்தேன்னா டிவில உங்களுக்கு தெரியும் சிலதெல்லாம் வந்து இந்த சந்திரபிம்பம் போல அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கும் நேர கூர்மையா இல்லாத சந்திரபிம்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கும் அந்த அம்பு அந்த மாதிரி ஒரு அம்ப சொல்றாரா சந்திரபானம் இந்த இடத்துல அந்த சந்திரனோட பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மன்மதன் ஒரு தீக்மான பானத்தை வச்சுண்டு மனஸ்வி ரொம்ப மானவத்தியா இருக்கக்கூடிய செல்ஃப் எஸ்டீம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனச நாசம் பண்றதுக்கு மட்டும் இந்த சந்திரனுங்கிற ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்றான் போல இருக்கு அப்படின்னு ஏன்னா இரவு நேரம் வரும் பொழுது என்ன கோபம் இருந்தாலும் அத வந்து விட்டு கொடுத்துருவா அந்த பெண்கள் அவளை வந்து அவளுடைய மனசு அந்த ஒரு திருடமா இருக்கக்கூடிய மனச வந்து நாசம் பண்றதுக்கு இந்த சந்திரனை கொண்டு வந்திருக்கான் போல இருக்கு ஏன்னா இந்த சந்திரனை பார்த்த உடனே நமக்கு வந்து இந்த மன்மத ஆசைகள் ஜாஸ்தி ஆகும்ங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை அப்படி போடுறார் அவர் தமாம்சி துர்வார பல சக காலகா இந்த இடத்துல வந்து ச காலகான்னு தனியா இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்கணும் உம் ஸ்பேஸ் இருக்கணும் இங்கயா அந்த இன்னொரு அழகா அவர் போட்டிருக்கார் பட் இந்த புக்ல வந்து அப்படி தமாம்சி துர்வார பலகா ச காலஹா பிராயோ விலோக்தும் சஹசா திசாச்ச மனாம்சி காமச்ச மனஸ்வினீனாம் பிராயுக்த சைத்யாதிகம் அர்த்த சந்திரம் காலன் காமன் ரெண்டு பேரையும் இங்க வந்து கம்பேர் பண்றார் ஏன்னா இப்ப பிரகிருத்தம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கான்டெக்சுவலா இருக்கிறது ரெண்டு விஷயம் என்ன இந்த டைம்ங்கிற ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்கே காலன்னுங்கிறவன் இருக்கானே அவன் வந்து இந்த பலமா இருக்கக்கூடிய அஹ் தமாம்சி இருட்டுகளை உம் துர்வார பலகா காலகா எந்த காலம் எப்படி இருந்தாலுமே அந்த டயத்துல அந்த சந்திரன் வரணும்னா அந்த சந்திரன் வந்து வருவான் அதுல மாத்தமே இருக்காது நமக்கு காலன் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொண்டவன் துர்வார பலகா அப்படிங்க உம் காலத்தை பத்தி நமக்கு தெரியணும்னா பரத்தரஹரி தான் அந்த இடத்துல நமஸ்காரம் அவருக்கு அந்த காலத்தை பத்தி போத் நீத்தி சதகமும் சரி வைராகியம் சதகமும் சரி ரெண்டு இடத்துலயும் அவர் காலத்துக்கு கொடுக்கிற ஒரு ஒரு மரியாதை அவர் அப்ரோச் பண்றச்சே காலாய தஸ்மை நமகான்னுட்டு கையை கூப்பிட்டுரு ஒரு ஏன்னா அந்த காலம்ங்கிறது வந்து அதனாலதான் உங்களுக்கு பாகவதத்துல காலத்தை பகவானுடைய இன்னொரு ஒரு ஸ்வரூபமாகவே சொல்றான் எப்படி வந்து மாயாங்கிறது பகவானுடைய ஒரு ஸ்வரூபமோ அது போல காலகாங்கிறது பகவானுடைய ஸ்வரூபம் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா துர்வார பலகாங்கிறது கரெக்டா ஃபிட்டா அந்த இடத்துல துர்வார பலகா இந்த காலம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அவனுடைய பலமானது துர்வார தடுக்க முடியாத ஒரு ஒரு பலமாக இருக்கு காலனுக்கு ச காலகா அவன் என்ன பண்றான் பிராயகா சஹசா அர்த்த சந்திரம் பிராயுத்த பிராயக ஐ திங்க் பெரும்பாலும் இந்த காலம் என்ன பண்றதுன்னா ரொம்ப பலசாலியாக இருக்கக்கூடிய இந்த காலன் திசாம் திசைகளினுடைய சி இருட்டுகளை விலோத்தும் நாசம் செய்வதற்காக அல்லது போக்குவதற்காக அர்த்த சந்திரம் பிராயுத்த இந்த அர்த்த சந்திரனை வந்து உபயோகிச்சான் அஷ்டமி சந்திரம் அந்த அர்த்த சந்திரனை பிரயோகம் செய்தான் ஏன்னா இந்த இருட்டுகளை போக்குவதற்கு பிரகாசமாக ஒரு டூல் வேணும் அந்த காலனுக்குங்கிறதுனால கையில இந்த அர்த்த சந்திரம்ங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வச்சுண்டு அஹ் திக்குகளினுடைய இருட்டை போக்கினாராம் அதே காமகாச்ச காமனும் என்ன பண்றான்னா இதுவும் தான் வர்ணிக்கிறார் இருட்டு வர்ணிக்கிறார் டயம்ங்கறதும் உங்களுக்கு பிரகிருத்தம் தான் எதுக்காக பிரகிருதம் பிரகிருதம்னு திருப்பி திருப்பி சொல்றேன்னா இங்க ஒரு அலங்காரம் இருக்கு அத வந்து அதனாலதான் ரெண்டுமே கான்டெக்டுவல் சொல்லிட்டு வரேன் காமஸ்ட இந்த காமன் மன்மதனும் எப்படின்னா ஆஹ் அவனுக்கும் இந்த துர்வார பலகாவ போட்டுக்கலாம் மன்மச்சன் வந்து ரொம்ப சுலபமா அவனை வந்து தடுக்கிறதுங்கிறதே முடியாது குமார சம்பவத்துல ரெண்டாவது சர்க்கத்துல மூணாவது சர்க்கத்துல ஆரம்பத்துல அவன் சொல்லிட்டு வருவான் என் உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு இந்திரன் டே இந்திரன் வந்து எப்படியாவது சிவனையும் பார்வத்தையும் சேர்க்க வச்சுடணும்பர் அதுக்கு இவர் நினைச்சுக்கிறார் இந்திரன் சஸ்மார ஒரு கணம் நினைச்சுட்ட மாத்திரத்துல அந்த அந்த மொமெண்ட் மன்மதன் அங்க வந்து நின்னாச்சு தேவச வேலை அப்போ இந்திரன் வந்து இதோ நிஷீத விசிஷ்டா அந்த ஸ்பேஸ் வந்து இப்படி பக்கத்துல கொடுத்து இங்க வந்து உட்காரு அப்படின்னு பக்கத்துல தட்டி இந்திரனை உட்காத்தி வைக்கிறான் வச்ச உடனே இந்த நுணலும் தன் வாயால் கெடும் மாதிரி இந்த காமன் வந்து சொல்ல ஆரம்பிப்பான் உனக்கு என்ன வணும் ஓன் பதவிக்கு நாசம் வரா மாதிரி யாராவது தீவிரமான தபஸ் பண்ணிட்டு இருக்காளா அவள அவ கேட்கும்படியாக செய்து விடுறேன் அப்படிங்கிறான் காமனுடைய துர்வார பலம்ங்கிறதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன் ஆஹ் துர்வா இதுல சவுந்தரிலே பார்த்தோம்னா ஜெகதிதம் அனங்கோ விஜயத்தேம் ஏக ஒரே ஒரு ஆள் ஒத்த ஆளு கூட வந்து வசந்தருத்து ரெண்டே மாசம் இருக்கும் அந்த வசந்தருத்து வச்சுண்டு மலைய மருத்துவம்னு ஒரு பக்கமா வீசற காத்து அதுவும் மெதுவா வீசற காத்து இந்த மாதிரி சககாரிய வச்சுண்டு அந்த அனங்ககா வேற அங்கங்களும் கிடையாது அவனுக்கு அப்பேற்பட்டவன் ஜெகதீதம் அனங்கோ விஜயத்தையும் வேற அவனுடைய பலம்ங்கிறது துர்வாரகா தடுக்க முடியாத ஒரு பலத்தை கொண்ட இந்த காமன் மனஸ்வினாம் மனாம்சி விலோப்தும் பிராயகா இது வந்து மனஸ்விகளினுடைய மனதுகளை பெண்ணு வந்து நான் அப்படியும் என் கோபத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் என்ன தாஜா பண்ணாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஒரு மானத்தோட இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அவர்களுடைய மனாம்சி மனதுகளை பிராயக ஐ திங்க் பெரும்பாலும் விலோப்தும் அதை நாசம் செய்வதற்காக சைத்தியம் சைத்தியாதிகம் அர்த்த சந்திரம் பிராயுக்த இந்த இடத்துல சைத்தியங்கிற வேர்டு இத அதுக்கு சொல்லல காலத்துக்கு சொல்லல சைத்தியம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் குளிர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அர்த்த சந்திரனை இந்த காலன்னுங்கிறவன் திக்குகளினுடைய ஒரு இருட்டை போக்குவதற்காக பிரயோகம் பண்றான் அந்த சைத்தியாதிகம்ங்கிறது அர்த்த சந்திரனுக்கு அப்செக்டிவ் அதே காமனுடைய பட்சத்துல பார்க்கும் பொழுது சைத்தியங்கிறது சிதசிய பாவகா சைத்தியம் சீதசிய பாவகா சைத்தியம் ரெண்டுமே வரலாம் அவங்களுக்கு அப்போ சைத்யாதிகாங்கிற பதத்தை உபயோகப்படுத்தும் பொழுது சீதசியா அது அதிகமாகவும் இருக்கான் இந்த இடத்துல சீதாக கூர்மையான ஒரு அர்த்த சந்திரனுங்கிற ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்றான் சொன்ன இல்லையா ராமாயணம் எல்லாம் அந்த சந்திரனோட இருக்கக்கூடிய அந்த மொனை அப்படி ஒரு அம்ப அவன் பிரயோகம் பண்ற மாதிரி இருக்கு எதுக்கு மனசுகளினுடைய மனசை வந்து கெடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கான் போல இருக்கு தமாம்சி துர்வார பலகா துர்வார பலகாங்கிறது ரெண்டு பேருக்கும் பொருந்தும் காலன்னுங்கிறது விஷ்ணுவனுடைய ஒரு ஸ்வரூபம்னு எடுத்துட்டு அவருடைய எடுத்துட்டு காமனை சொன்னோம்னா ஒர்க் ஆகுமே துர்வார ரெண்டு பேருக்குமே அது பொருந்து தமாம்சி துர்வார பல ச காலா பிராயோ விலோப்தும் சகசா ச மனாம்சி காமச்ச மனஸ்வினீ நாம் சைத்தியாதிகம் சைத்யாதிக்கம் அர்த்த சந்திரம் இவருடைய ஸ்டைல் யோசிச்சு பார்த்தேன்னா அந்த பாக்கங்கள் சொல்லுவோம் நம்ம வந்து காவியங்கள்ல பார்த்தோம்னா திராட்சா பாக்கம் நாரிக்கேல பாக்கம்னு டூ அது தவிர அவாவா இஷ்டத்துக்கு ஏத்தா மாதிரி நம்ம வந்து பாக்கங்கள் சொல்லிக்கலான் இருக்கு எது அது என்ன அர்த்தம்னா ஸ்லோகங்கள் வந்து திராட்சா மாதிரி வாயில போட்டுட்ட உடனே தோல் தின்னா இருக்கும் உள்ளுக்குள்ள ரசமா இருக்கும் மொத்தமும் ரசமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாவும் இருக்கும் ரசத்தையும் அனுபவிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது திராட்சா பார்க்கம்னு காளிதாசன் சொல்லுவா நாரிக்கையில பாக்கம்னா இதெல்லாம் நாரிக்கையில உடச்சு உள்ள ரசம் இருக்கும் வெளியில கடமுடான்னு இருக்கும் அதை பிரிச்சாதான் நமக்கு தெரியும்னு இது இது வந்து திராட்சாபாக்கம்னு எடுத்துக்கணும் இல்ல வேற எப்படின்னு சொல்ல தெரியல ஏன்னா அர்த்த காம்பீரியமும் இருக்கு பாரவியோடது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு காம்பீரியம் இதுல இட் ஸ்டைல் ஆஃப் போத் காளிதாச அண்ட் பாரவி இதுல வந்து துல்லிய யோகிதா அலங்காரம் எப்படின்னா ராத்திரி வர்ணனே பிராகரணிக்க யோகோ கால காமயோகோ ராத்திரியை வர்ணிக்கும் பொழுது காலன் காமம் ரெண்டுமே உங்களுக்கு பிரகரணம் இருக்கக்கூடிய வந்து ஒரே சேர்த்தோம்னா பிராயுங்க அப்படிங்கிற கிரியையோட நம்ம சேர்க்கிறோம் அர்த்த சந்திர பிரயோக ரூப கிரியா அன்பையேன ஒரே கிரியையோட அன்பகிக்கிறோம் காலஹா சந்திரம் பிரயுங்கே பிரயுங்க பிராயுங்க சாரி பிரயுங்கே கரெக்ட் தான் காமஹா சந்திரம் பிரயுக்தே ரெண்டுமே உங்களுக்கு வந்து பிரகிருதமா இருக்கு ஒரே கிரியையோட அந்தவைக்கிறது ஆஹ் அதனால உங்களுக்கு வந்து பரஸ்பர ஔபம்ய பிரதீத்தேகே வேற அவன் எப்படி சந்திரனை பிரயோகம் பண்றானோ காலன் அதே போல இங்க காமனும் பிரயோகம் பண்றான் அல்லது காமன் எப்படி சந்திரனை பிரயோகம் பண்றானோ அது போல காலன் வந்து இங்க என்னமோ கொண்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு துல்லிய யோகிதா அலங்காரம்னு பேரு ஆஹ் சைத்யங்கிற வேர்ட்ல வந்து ரெண்டு மீனிங் നല്ല ശ്ലേഷശയോക്തി ഇത് പാത്തണ്ടേ വരോ നമ്മൾ ഒര ശ്ലോകത്തിലും ആ കരേണോതുഷ്കരേണ മത പ്രതിലങ്കൂമാമലം ഉന്മമജ്ജ മഗ്നോ ദിശാഗ് ഇന്ദു ചന്ദ്രനവൻ ദിശാ നഗ திக்கு அதாவது பூர்வாதிக்கு திக்கு எனும் நாகம் திசா நாகங்கிறது திக் இவ அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு திக் திக் போல் உம் திக் போல் அப்தேகே உண்மமஜ்ஜ் இதிலிருந்து சமுத்திரத்திலிருந்து வெளிவருகிறது அதாவது உள்ள மக்னஹாசன்னு அதுல முழுகிவிட்டு அதாவது குளிக்கிறதுக்காக உள்ள முழுகி திருப்பியும் மேல வரக்கூடிய ஒரு யானை போல எது அந்த சந்திரன் சோ இருக்குறதுக்கு மத பிரதிச்சந்த கலங்க பூமா இதுதான் சந்திரனுக்கு பதம் இங்க மத பிரதிச்சந்த மதஜலம் போல பிரதிச்சந்த போல் இருக்கக்கூடிய கலங்க பூமா கலங்கத்தினுடைய ஒரு ஒரு ஏராளத்தனம் எவனிடத்தில் இருக்கோ அப்பேற்பட்ட சந்திரன் இந்த அர்த்த சந்திர விஷயத்துல உங்களுக்கு அந்த கலங்கம் தெரியாது இருந்தாலும் அவர் சொல்றார் இல்ல ஒருவேளை அந்த அஷ்டமி சந்திரத்துல கொஞ்சம் எந்த பக்கத்துல இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல சோ அதனால மத பிரதிச்சந்த கலங்க பூமா மதம் மதஜலம் போல மதஜலம் இந்த யானைகளுக்கு சைட்ல ஒழுகுறது அது மதஜலம் அது அவைகளுக்கு அந்த மதஜலம் ஒழுகும் அந்த மதஜலம் நல்ல டார்க்கா இந்த கலங்கம் போல இருக்கான் அதனால மத மத பிரதிச்சந்த பிரதிச்சந்த சதிருஷகா மதஜலம் போல் இருக்கும் கலங்கம் அந்த கலங்கத்தினுடைய ஏராளத்தனம் அதை கொண்டவனாக இருக்கும் சந்திரன் திசானாக இவ அப்தேகே சரி களங்க பூமா இவ அப்தேகே சமுத்திரத்தில் இருந்து உண்மமச்ச எப்படின்னா இந்த யான சந்திரன் வந்து தன்னுடைய கிரணங்களினால் சங்கோச்சித புஷ்கரேன கரேன அவனுடைய கிரணம் தாமரைப்பூவை அப்படியே மூட வச்சுட்டே வருது சங்கோச்சித மூட வைக்கப்பட்ட புஷ்கரம் தாமரைப்பூ எந்த கரங்களினால் எந்த ஒரு கிரணங்களினால் தாமரைப்பூவானது மூடப்பட்டதோ அந்த கரேண கிரணத்தினால் தமசைவலம் கஷித்வா தமஹ இருட்டு எனும் ஒரு சைவலம் பாசியை விளக்கிவிட்டு இங்க கரேணங்கிறச்ச யானைக்கு போகும் பொழுது யானை எப்படி மக்னஹாசன்னு மூழ்கி இருந்து தமகா இருட்டு போல இருக்கக்கூடிய சைவலம் அந்த மோஸ் அதாவது அந்த பாசிய விளக்கிட்டு அதற்கு அதனுடைய மதஜலம் எப்படி இருக்குன்னா மதகா இப்ப கலங்க பூமா பிரதிச்சந்தகான்னு எடுத்துக்கலாம் அதாவது இப்ப இப்ப உம் ஜென்ரலி அதை இந்துஹூக்கு மாத்திரம்தான் அவர் சொல்றார் ஏன்னா அஹ் இதுபடி சமஸ்தபதம் வந்து இல்லைன்னா ஒர்க் ஆகாது உம் யானைக்கு அது ஃபிட் ஆகாது ஆஹ் சங்கோச்சித புஷ்கரேண கரேன திஷானாக அது தன்னுடைய கையினால அந்த பாசியை விளக்கிட்டு வருது கரேணங்கரிச்சு கிரணம்னு ஒரு அர்த்தம் கரண அதனுடைய துதிக்கை இந்த துதிக்கைக்கு அப்ஜெக்டிவா தானே சங்கோச்சித புஷ்கரேணு இருக்கு அது என்ன அர்த்தம்னா புஷ்கரகா கரி ஹஸ்தாகிரஹா இந்த துதிக்கையினுடைய மொனை இருக்கும் இல்லையோ அத வந்து அது ஏதாவது விளக்கணும்னா வாழ்ப்பழம் கொடுத்து பார்த்துருக்கோ இல்லையோ யானைக்கு அது உடனே இப்படி காமிக்கும் அது கொஞ்சம் சுருக்கிண்டு காமிக்கும் கையை வாங்கிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்னுட்டு அதுதான் சங் புஷ்கரம்ங்கிறது அந்த அதனுடைய துதிக்கையினுடைய மொனை அத சங்கோச்சிதம் அதை சுருக்கியவாறு இருக்கும் துதிக்கை கரையன அந்த துதிக்கையினால் இந்த வந்து பண்ணிருந்தாதான் இத இப்படி ஒரு போட முடியும் நுனி சுருங்கியவாறு இருக்கும் கரேன துதிக்கையை வைத்து தமசைவலவம் சைவலம் இருட்டை போன்ற இது பாசியை விளக்கிவிட்டு கிப்துவா விளக்கிவிட்டு உண்மமஜ்ஜ அப்தேகே உண்மமஜ்ஜ திக் எப்படி ஒரு சமுத்திரத்திலிருந்து வெளி வருமோ அந்த இதை போக்கிட்டு அஹ் பாசியை விளக்கிட்டோ அது போல சந்திரன் உள்ளே இருந்து இருக்கக்கூடிய சந்திரனானவன் மக்னகா இந்துஹூ அந்த யானையினுடைய மதஜலம் போல் ஒரு களங்கத்தை கொண்டவனாக இருக்கும் அந்த சந்திரன் அந்த சமுத்திரத்தில் இருந்து தமசுங்கிற ஒரு பாசியை விளக்கிட்டோ வெளியில வந்தான் அவன் அந்த பூவை சங்கோச்சப்படுத்திக் கொண்டு இருக்கும் கிரணங்களை கொண்டு விளக்கினான் அவங்களுக்கு பிரகாசம் பிரகாசத்தினால இருட்ட சிம்பிள் சந்திரன் பிரகாசத்தினால தன்னுடைய கிரணங்கள்னால இருட்ட போக்கிறான் அதே சமயத்துல தாமரைப்பூவையும் சுருங்க வைக்கிறான் இது ரெண்டு காரியம் அது இந்த யானையும் பண்றது அது பாசிய விளக்குறது அதனுடைய முன்பகுதி சுருங்கி இருக்கு ஸோ தட் இட் கேன் ரிமூவ் தட் மாஸ் அதனால அது வந்து அப்படி சுருக்கின் இருக்கக்கூடிய கையினால அது வந்து விளக்கற உம் கரேன சங்கோச்சித புஷ்கரேண மத பிரதிச்சந்த கலங்கபூமா க்ஷிப்தா தமச்சைலம் சைவலம் உன்மமஜ மக்னஹா திசானாக இவ இந்து அப்தேகே திஷானாக இவங்கிற இடத்துல உபமாலங்காரம் அந்த கரங்கர பதத்திற்கு உங்களுக்கு ஸ்லேஷமூல அதிசயோக்தி மதோதய ஆதிர கபோலாசா சேினா சக்கசே உதையுஷா வஞ்சயித்துலோக்கீம் நாதஸ் சா நாபிவ அம்புஜயன சகாஷே ஒரு நிமிஷம் ராங்கிறவள் காஷ்டா ராத்திரி இல்ல இந்திரன் இந்திரனுடைய திக்கான காஷ்டாங்கறச்சு திக்கு காஷ்டானாலும் திக் உங்களுக்கு அதனால அந்த இந்திரனுடைய திக்கான அந்த ஈஸ்டர்ன் டிரெக்ஷன் இருக்கு அந்த திக்கானது கிழக்கு திக்கு சசினா சகாஷே சசினா சந்திரனினால் சந்திரனை கொண்டதால் சகாஷே பிரகாசித்தது இப்போ திருதியாவை இங்க போடணும் பிரதம வந்து கிழக்கு திசைக்கு போடணும் சோ மதோ மத உதய ஆதம்பர கபோல பாசா சக்கரசிய காஷ்டா இந்த கிழக்கு திக்குங்கிறது கிழக்கு முகமுங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு அஹ் செவப்பு இருக்கு அந்த சைட்ல எது போல இருக்குன்னா ஒரு பெண்ணு மத உதயாது ம மதோதய ஆதாமரை மதம் குடிச்சதுனால அதாவது இன்டாக்சிகண்ட் என்ன ஏதாவது ஒரு மதம் குடிச்சான்னா எப்படி மதம் பிடிச்சதுன்னா ஆல் சாரி ஆல்கஹால் இருந்து அவ இன்டாக்சிகேட்டடா இருந்தான்னா அது எப்படி வந்து கன்னத்துல ஒரு சிவப்பு த கலரை கொடுக்குமோ அந்த ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கு இந்த கிழக்கு திக்கு சோ மத உதய மத மதத்தினுடைய ஒரு உதயம் அஹ் விருத்தி அதனால் அஹ் ஆதாமிர சற்று சற்றே சிவந்து இருக்கக்கூடிய கபோல கண்ண பிரதேசம் அதனுடைய பாசா அதனுடைய பாகா பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் ஆஹ் இது வந்து சந்திரனுக்கு தான் போறது தக்ஷண உதித்தாத்து துல்லிய ருச்சா ஆமா என பாகா அப்படிங்கிறதுனுடைய விபக்தியா இருக்கு சோ அந்த சந்திரனுக்கு வந்து ரெட்டு கலர் இருக்கான் அந்த சந்திரனுக்கு அடுத்ததுல வந்து நல்ல எல்லோயிஷ் கலருங்கிறார் இப்ப வந்து ஸ்லைட்டா ரெட்டிஷா இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல வந்த உடனே எல்லோ விஷா மாறுறதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அது நடு இப்ப ஸ்கைக்கு வர்றச்சேதான் ஆகாசத்துக்கு வரச்சேதான் அது வெள்ளையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அந்த கிழக்கு முகம் ஆரம்பிக்கும் இடத்துல ஒரு ஸ்லைட் செவப்பு தட்டுறது சோ அதனால மத உதய ஆதாம்ர அதனால் சற்று சிவந்த கன்னங்களினுடைய பிரகாசத்தை கொண்டவனாக இருக்கும் சசினா சந்திரனுடன் சகாஷே பிரகாசித்தாள் எது கிழக்கு முகம் மேலும் இந்த சந்திரனுக்கு இன்னொரு என்ன உதயயுஷா உதயூஷா அம்புஜேன நாபி இவ கிழக்கு முகம் பாக்குறதுக்கு பரமாத்மாவனுடைய விஷ்ணுவனுடைய நாபி பிரதேசம் போல இருக்கான் அந்த நாபி பிரதேசத்துல ஒரு பத்மம் பத்மம் இருக்குமோ அந்த உலகத்தையும் பிரகாசிக்க கூடியதாக இருக்கும் ஒரு பத்மம் திரிலோகியும் வியஞ்சயிதும் நாபிக் கமலத்துலதான் பாகவதத்திலையும் இதுலயும் விஷ்ணு புராணத்துலையும் படிச்சுட்டு இருக்கோம் நாபிகமலத்துலதான் முதல்ல அவங்களுக்கு பிரம்மா வந்து உட்கார்றாரு அது உட்கார்ந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு வந்து இந்த சிருஷ்டி என்ன பண்றது ஏது பண்றதுங்கிறதெல்லாம் பத்தி தபஸ் பண்ணி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் சிருஷ்டியனுடைய பிரக்கிரியை ஆரம்பிக்கிறார் மூலகமும்ங்கிறார் மூப்புலகம்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிருஷ்டிக்கப்படுகிறது பிரம்மாவனுடைய ஒவ்வொரு நாளிலும் மகா பிரளயம் முடிஞ்சுதான் உங்களுக்கு ஈரேழு அஹ் பதினான்கு புவனங்களும் சிருஷ்டிக்கப்படுகிறது இங்க திரிலோக்கியம் எஞ்சைய தும்புங்கரிச்சு ஒவ்வொரு பிரம்மாவனுடைய நாள் ஆரம்பிக்கும் பொழுது பூர் சுவர் இந்த மூன்று லோகத்தையும் வியஞ்சயிதும் தான் நது சிரஷ்டம் இங்க வந்து சிருஷ்டிப்பதற்காக அல்ல அத வந்து ஒரு மேனிபெஸ்ட் பண்றதுக்காக ஏன்னா ஏற்கனவே பகவானுடைய நாபிகமலத்துல இருக்கு ஏன்னா நாபிகமலம் தான் அது வந்து த்விசப்ததா உருதா கருத்தும் சக்கியதே ஆனாலும் பாவ்யம் பெரு இல்லையா உருதா பாவியம் த்விசப்ததாங்கிறார் அந்த தாமரை பூவை மூணாக பிரிக்கிறாரா இப்போ த்ரிதாங்ஷித் வருது பாகவதிலோகியும் வியஞ்சயித்தும் ஏற்கனவே அந்த நாபிக் கமலத்துல இருக்கு பகவான் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று லோகத்தையும் வியஞ்சயித்தும் அதை வெளிப்படுத்துவதற்காக உதயுஷா உதயமாகின்றதான அம்புஜம் தாமரை அந்த தாமரை பூவோட வேலை என்ன ஏற்கனவே இருக்கிற மூணு லோகத்தை வெளியில காண்பிக்கிறது தானே ஏன்னா அதுக்குள்ள பிரம்மா உக்கம் வந்து அதை வந்து சிருஷ்டிக்கிற மாதிரி ஒரு பண்ண போறார் அவ்வளவுதான் சோ நாதசிய நாபிகிவ சா பூர்வாதிக்கு அஹ் பகவானுடைய நாபிகா நாபியை போல் அம்புஜேன நாபியானது எவ்வாறு தாமரையுடன் சகாஷே பிரகாசித்ததோ அது போல இந்த சந்திரனும் மூவுலகத்தையும் பிரகாசிக்க வைப்பதற்காக வியஞ்சயித்தும் தான் அவனும் அவன் என்ன உற்பத்தி பண்றான்னா இல்லையே ஏற்கனவே இருக்கக்கூடிய இருட்டுல முழுகி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை வியஞ்சயித்தும் தெரிவிப்பதற்காக உதயூஷா உதயமாகின்றவனான அந்த சந்திரன் உதயூஷான்னா உதயமானவனான சந்திரன் அது பாஸ்டென்ஸ்ல யூஸ் பண்ணும் அந்த ஆஹ் இது அந்த பிரத்யேயம் இருக்கு அது லிட்டுக்கு பதில உபயோகப்படுத்துற ஒரு பிரத்யேயம் அது உதயூஷாங்கிற இடத்துல அந்த கொசுன்னு கொசு அப்படிங்கிற ஒரு பிரத்யேகம் அது லிட்டுக்கு பதில உபயோகப்படுறது விச் மீன்ஸ் உதயுஷா சந்திரேன சசினா சகாஷி அப்படி உதித்தவனான அந்த சந்திரனுடன் பிரகா பிரகாசித்தாள் யா எது போல பிரகாசித்தாள் ஸோ இங்க கம்பேரிசன் என்ன முதல்ல பகவானுடைய நாபி அதுதான் இந்த கிழக்கு முகம் அந்த கிழக்கு இப்ப சந்திரன் அங்க வரான் பகவானுடைய நாபியில எப்படி அம்புஜம் இருந்ததோ தாமரைப்பூ இருந்ததோ அதுபோல இங்க சந்திரன் அம்புஜேன பிரகாசதே அது போல இங்க சந்திரேன பூர்வாதிக்கு பிரகாசதே ரைட்டா இந்த ரெண்டுத்தினுடைய வேலை என்ன திரிலோகின் வெஞ்சயிதும் உதயுஷா நாபி கமலமானது எதுக்காக உதயமாச்சுன்னா மூன்று லோகத்தையும் தெரிவிப்பதற்காக சிருஷ்டி உற்பத்தி செய்வதற்காக அங்க இல்லையா மேனிபெஸ்ட் பண்றதுக்கு இங்க மூன்று லோகத்தையும் பிரகாசப்படுத்தி காண்பிப்பதற்காக அதையும் மேனிபெஸ்ட் தான் அங்க இருக்கிறத லைட் போட்டு காமிக்கிறது இந்த சந்திரன் அவ்வளவுதான் சோ மூன்று லோகத்தையும் லைட் போட்டு காமிக்கிறதுக்காக உதயயுஷா உதித்தவனான சந்திரன் அப்புறம் மத உதய ஆதாம்பர கபோல பாசாங்கிறச்சு ரெண்டுத்துக்குமே அது அப்செக்டிவா போறது மதம் கொண்டு அதாவது இன்டாக்சிகேஷன்னால எப்படி ஒரு சற்றே சிவந்த கன்னங்கள் உடையது ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் தாமரை அண்ட் சந்திரன் இந்த மாதிரி ஒரு பொருத்தமா வந்து அவ்வளவு அழகா அமைப்புங்கிறது ஒரு ஒரு ஆச்சரியம் தான் மதோதயா தாமிர கபோல பாசா சக்கரசிய காஷ்டா சசினா சகாஷே உதயுஷா வஞ்சயிதும் திருலோகிம் நாதசியசா நாபிரிவ அம்புஜேன ஆக்சுவலி இதோட நிறுத்திக்கலாம் மணியாக எடுத்து எனக்கு ஜஸ்ட் நீட் டு கோ வேறு ஒன்றும் இல்லை ஓகே